எப்படிதான் பர்ஃபெக்டா மைசூர் பாக்கு செஞ்சாலும் சாஃப்டா வரமாட்டேதா? பெரிய பேக்கரி ஸ்வீட் கடையில விற்கிற அதே டேஸ்ட்லையும் அதே பர்ஃபெக்டான மெத்தட்லையும் வந்து ஒரு சூப்பரான டிப்ஸை பயன்படுத்தி தான் நான் வந்து மைசூர் பாக்கு இவ்வளோ ஒரு சாஃப்டாக செஞ்சுருக்கேன். ஸோ வாங்க, இவ்வளோ சாஃப்டான மைசூர் பாக்கை எப்படி வந்து பர்ஃபெக்டாகவும் பக்குவமாக செய்யலான்றதை பார்த்திடலாம். ஸோ இந்த மைசூர் பாக்கு பார்த்தீங்கன்னா வாயில் வச்சோடனே கரையுங்க, அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். பார்த்தீங்கன்னா வெறும் கடலை மாவு மட்டும்தாங்க எடுத்திருக்கேன் நான். ஒரு கப்பு கடலை மாவு எடுத்துக்கோங்க, அதாவது ஒரு கப் கடலை மாவு ஒரு 250 கிராம் இருக்குங்க. இதை லைட்டாக வந்து வறுத்துருங்க. இந்த மாதிரி வறுத்துட்டு சலிக்கும் போது பார்த்தீங்கன்னா மைசூர் பாக்கு வந்து ரொம்ப சாஃப்டாக வந்து பெரிய பெரிய ஸ்வீட் கடையில் நம்ம சாப்பிட்றோம் பார்த்தீங்களா, அதே டேஸ்ட்டுக்கு பர்ஃபெக்டாக இருக்குங்க. அந்த நைஸ் மைசூர் பாக்கு எப்படி சாஃப்டாக வருதுன்னா, இந்த ஒரு கப்பு மாவுக்கு ஒரு கப்பு வந்து சன்ஃப்ளவர் ஆயில் ஆர் ரீஃபண்ட் ஆயில் வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட்டிகள் இல்லாமல் நம்ம வறுத்து சளிச்சுட்டு கரைச்சி வைக்கிறதுனால சாஃப்ட் கொடுக்குங்க. அடுத்தது ஒரு பேன்ல வந்து சக்கரை பாகு காய்ச்ச ஆரம்பிச்சிடலாம். ஒரு கப்பு சக்கரைக்கு கால் கப், அதாவது கால் கப்போட கம்மியாகவே வந்து சக்கரை நனைகிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிட்டு ஒரு கம்பி பதம், அதாவது தொட்டோன்னு ஒட்டுற ஸ்டேஜில் மட்டும் வந்து இருந்தால் போதுங்க. ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா கலவை, அதாவது கடலை மாவும் ரீஃபண்ட் ஆயிலும் கலந்த கலவையை வந்து இதோட ஆட் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேம்லேயும் இல்லாமல் அடுப்பை வந்து ரொம்ப லோவும் இல்லாமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அப்படியே வந்து கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. ஸோ ரொம்ப சூப்பரான நைஸ் மைசூர் பாக்கு 10 நிமிஷத்தில் உங்களுக்கு ரெடியாக இருங்க. அடுத்து எந்த கப்பில் அளவு எடுத்தீங்களோ அதே கப்பில் ஒரு கப்பு சுத்தமாக நெய் சேர்த்துக்கங்க. இந்த நெய் மட்டும் பாத்தீங்கன்னா எப்பயுமே மைசூர் பாக்கு நமக்கு அதிகமாக தாங்க செலவாகும். 2 ஸ்பூனா வந்து நீங்க அப்படியே வந்து மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா மைசூர் பாக்கு வந்து நல்ல பொறுப்புறன்னு இருக்கக்கூடிய மைசூர் பாக்கு பாத்தீங்கன்னா நம்ம வந்து நெய்யை வந்து ஹீட் பண்ணி ஊத்துவோம். ஆனா இதுல அப்படியே இந்த நைஸ் மைசூர் பாக்கு 2 ஸ்பூனா கலந்து விட்டுக்கிட்டே இருந்தா போதும், ரொம்ப சாஃப்டா வந்து மைசூர் பாக்கு அப்படி பர்ஃபெக்டா உங்களுக்கு கிடைக்குங்க. இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கும். கொஞ்சம் கூட அவசரப்படாம நீங்க மெதுவா வந்து இப்படியே கலந்து விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு 10-15 நிமிஷத்துல பாத்தீங்கன்னா நல்ல கடலை மாவு சூப்பரா குக் ஆகி வந்துடும். உங்களுக்கு ஒரு கப்பு வந்து அந்த நெய்யும் நம்ம ஆல்ரெடி சேர்த்திருக்க அந்த ரீஃபண்ட் ஆயில் எண்ணெயும் வந்து அப்படியே வந்து வெளியில வந்து வர ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு வந்து அந்த மாதிரி வெளியில வர ஸ்டேஜ்லயே நீங்க புரிஞ்சுக்கலாம், ஓகே வந்து நமக்கு வந்து மைசூர் பாக்கு நல்ல பர்ஃபெக்டான மெத்தட்ல வந்து ரெடி ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அது வரைக்கும் நீங்க வந்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சு கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம். அந்த நெய் வந்து பிரிஞ்சு வருங்க. அந்த மாதிரி பிரிஞ்சு வர ஸ்டேஜ்ல ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அப்படியே வந்து ஒரு கேக் ட்ரேல எடுத்துட்டு நீங்க வந்து நெய் தடவிட்டு அப்படியே மடிப்பு மடிப்பா விழற மாதிரி பார்த்துக்கங்க. இந்த மாதிரி வந்து நல்ல சூடோட வந்து இப்படி வந்து சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து ஆற வச்சுருங்க. கரெக்டாக 1.5 மணி நேரம் கூட 1 மணி நேரம் கூட தாராளமாக நீங்கள் ஆற வச்சுட்டு கட் பண்ணிங்கன்னா தான் வந்து உங்களுக்கு கரெக்டான பர்ஃபெக்டான ஷேப்பில் வரும். ஸோ ஒரு அதாவது ஒரு ட்ரே ஃபுல்லாகவே இருந்ததுங்க, அது இல்லாமல் கொஞ்சம் வந்து தனியாக இருந்தது, அதையும் நான் ஒரு பிளேட்டில் வச்சுருந்தேன். ஸோ இது நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கட் பண்ணி ஆரம்பிக்கலாம். கட் பண்ணும் போது ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஓரங்கள்லாம் இந்த மாதிரி கட் பண்ணி கொடுத்துக்கணுங்க. அதுக்கப்புறம் வந்து இதை பீசஸ் போட்டுங்க. இதில் வந்து 3 பீஸ் போட்டுட்டு நடுவில் வந்து ஒரு பீஸ் போட்டுருங்க. இப்போ நல்லா ஆறிடுச்சுங்க. ஆறினதுக்கப்புறம் நம்ம அப்படியே வந்து ஒரு பிளேட்ல வச்சு நல்லா வந்து தட்டி கொடுங்க. எடுக்கும் போது கொஞ்சம் பொறுமையா எடுங்க. அப்படியே கரெக்டா அந்த ஓரங்கள் எல்லாமே வந்து நமக்கு உடையாம நல்லா வந்து கேக் போல அப்படியே வந்து வர ஆரம்பிச்சிடும். ஸோ சூப்பரா வந்து பர்ஃபெக்டா வந்திருக்குங்க. இதே போல இந்த வருட தீபாவளிக்கு உங்க வீட்டுல வாயில வச்சோன்னு கரையற மாதிரி தித்திக்கிற மாதிரி ஒரு நைஸ் மைசூர் பாக்கு பெரிய பெரிய ஸ்வீட் கடையில விற்கிற மாதிரி அதே போல நமக்கு பர்ஃபெக்டான மெத்தட்ல செஞ்சதுனால அதே டேஸ்ட்ல கிடைக்குங்க. ஸோ நான் இன்னைக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன் இந்த வித்தியாசமான டேஸ்டான நைஸ் மைசூர் பாக்கு வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு மறந்துடாம லைக் போட்டு இந்த மாதிரி வித்தியாசமான வீடியோக்கள் வேணும்னா நம்ம பேஜை தொடர்ந்து ஃபாலோ பண்ணி இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வருட தீபாவளிக்கு நிறைய ஷேர் பண்ணிக்கங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி தீபாவளி டு ஆல்.